அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பகுதியில் நம்ம பார்க்க போறது ருத்ராட்சம் அணிந்தால் என்ன நடக்கும் தெரியுமா? ருத்ராட்சம் சிவபெருமானுடைய அம்சமா கருதப்படுது. ருத்ராட்சம் மட்டும் கிடையாதுங்க, அந்த மரமுமே நல்ல வசித்தன்மை கொண்டதா இருக்கும். ருத்ராட்சத்தை அணியறதால ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன, யார் யாரெல்லாம் ருத்ராட்சத்தை அணிந்து கொள்ளலாம், ருத்ராட்சத்துக்கு சக்தியை அதிகரிக்கக்கூடிய பூஜை எப்படி செய்யறது, ஸ்வஸ்திக் சித்தின்னு சொல்லக்கூடிய ருத்ராட்சத்தை பற்றி முழுமையா நம்ம பார்க்கலாம். ருத்ராட்சம் எப்படி யார் அணியலாம் அப்படிங்கிறதுக்கான பலன்கள் இருக்கு. முதல்ல ருத்ராட்சம் உருவாக்க பார்த்துக்கலாம். ருத்ராட்சம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ருத்திராக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பூலோகத்துல சிவபெருமானுடைய ஆதாரமாகவும் அவதாரமாகவும் சிருஷ்டிக்க கூடிய ஒரே மூலிகை மரம் அது வந்து ருத்ராட்சம் தான். சித்தர்களோட அனுகிரகமா இந்த ருத்ராட்ச மரம் தியானம் செய்யும் போது ருத்ராட்சத்தை அடைந்தாங்கன்னா அவங்க தியானம் ரொம்ப வேகமா சித்தி அடையும். சிவபெருமான் எங்க எல்லாம் தாண்டவம் ஆடினாரோ அந்த எல்லா இடங்கள்லையுமே ருத்ராட்ச மரங்கள் வந்திருக்கு அப்படிங்கிறது ஐதீகம். ருத்ராட்சத்துக்கு மொழி இருக்கு. ருத்ரங்களோட வடிவத்திற்கு கோடுகளை வைத்து எழுதப்படக்கூடியது தான் இந்த ருத்ர மொழி. ஒவ்வொரு நடன யோகமும் இந்த ருத்ராட்சத்துல இருக்கு. எத்தனையோ மூலிகைகள் இருந்தாலுமே அதிக வசிய சக்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்தது இந்த ருத்ராட்சம் மட்டும்தான். ருத்திராக்கம் விசிட்டம் அப்படிங்கிற நூல்ல ருத்ராட்ச மணி எந்த அளவுல இருக்கணும்னு குறிப்பிட்டிருக்காங்க. முதலாவது நெல்லிக்கனி அளவு இருக்கக்கூடிய ருத்ராட்சம் உத்தமமானதுன்னு குறிப்பிட்டிருக்கு. இலந்தை கனி அளவு இருக்கக்கூடியது மத்திமம். கடலை அளவு உடையது அதமம். இந்த 2, 1, 3 முகமுடைய மணிகள் வந்து பாத்தீங்கன்னா ஜபம் பண்றது கிடையாது, அது நேரடியா சிவ சித்தியோட இருக்கிறதுக்கு வரும். அதே போல 13 முகம் கொண்டது அல்லது 10 முகம் கொண்டதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கிறது கடினமான ஒன்றாகவே உங்களுக்கு இருக்கும். மற்ற எல்லா ருத்ராட்சமுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ஒன்று தான் இருக்கு. ருத்ராட்சத்தில் கிட்டத்தட்ட 21 முகங்கள் வரைக்கும் இருக்கு. ஆண்கள் எந்த வயதாக இருந்தாலுமே இந்த ருத்ராட்சத்தை அணியலாம், தப்பே கிடையாது. ஆனா ருத்ராட்சம் அணியும் போது உடல் மனம் சுத்தி இருக்கணும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளே சிவன் தானே, அப்ப நம்ம என்ன பண்ணும்போதுனாலும் ருத்ராட்சம் அணியலாம்னு அணிச்சுட்டே இருக்கிறாங்க. தயவு செஞ்சு இந்த தப்பை பண்ணாதீங்க. ருத்ராட்சத்துக்கு தீட்டு இருக்கு, நிறைய பேர் தீட்டு இல்லை அப்படின்னு தப்பான தகவலை தவறாங்க, அது தவறான ஒரு விஷயம். பெண்கள் பொதுவா வந்து பாத்தீங்கன்னா மாத விளக்கு முழுவதும் நின்ற பின்னாடி ருத்ராட்சம் அணியலாம். ருத்ராட்சம் நம்ம உடம்புல ஒரு சக்தியை கொடுத்துட்டே இருக்கும். சக்தி ஏற்றப்பட்ட ருத்ராட்சம் அணிகிறவங்க அது கழுத்து கண்ட கிட்ட அணியும் போது அந்த சக்தியை நீங்க உணர முடியும். அதே போல பெண்கள் ருத்ராட்சம் அணியும் போது அது கூட வந்து பாத்தீங்கன்னா பவளம், முத்து, ஸ்படிகம் இத சேர்த்து கோர்த்து அணிஞ்சிட்டாங்கன்னா நல்லது. பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா 3, 6, 9 முக ருத்ராட்சங்கள் அணியலாம். ஆண்கள் வெறும் ருத்ராட்சத்தும் கூட ஒரு நூல்ல கோத்தும் கூட அணியலாம், தவறே கிடையாது. ருத்ராட்ச முகங்களும் அதற்கான சக்திகளும் என்னன்னு பார்க்கலாம். ருத்ராட்ச முக சக்திகள். ருத்ராட்ச முகம் கொண்டது ரொம்ப ரொம்ப சக்தியமானது. இதுல 1, 3, 5, 6, 7, 9, 12, 21 முகங்கள் ருத்ராட்சத்தை யார் வேணுனாலும் அணியலாங்க. ருத்ராட்சம் அணிபவரங்க வாரத்துக்கு ஒரு முறை அந்த ருத்ராட்சத்துக்கு பூஜை பண்ணணும். அதே போல மாதத்துக்கு ஒரு முறை அல்லது பிரதோஷம் அல்லது திங்கக்கிழமை பூஜையில நீங்க உங்க ருத்ராட்சத்தை நல்லா கழுவி சுத்தம் பண்ணிட்டு பூஜையில வைக்கணும். அதாவது ஒரு தாம்பளத்தட்டுல எடுத்து வச்சு அதுல ஒரு வெத்தலை வச்சு அதன் மேல ருத்ராட்சம் வைத்து தனியா ருத்ராட்சத்துக்கு நீங்க அபிஷேகம் பண்ணணும். சிவபெருமானை நீங்க எப்படி பாக்குறீங்களோ அந்த பார்வை நீங்க ருத்ராட்சத்தை பார்க்கணும். ருத்ராட்சத்துக்கு பால், சந்தனம், விபூதி, பன்னீர், வில்வம் கொண்டு ருத்ராட்சத்துக்கு நீங்க அபிஷேகம் பண்ணி வழிபாடு பண்ணணும். அப்படி பண்ணுனா மட்டும்தான் அது உண்மையான சக்தி வாய்ந்த ருத்ராட்சமா இருக்கும். இப்படி வாரத்துக்கு ஒரு முறையோ அல்லது மாதத்துக்கு ஒரு முறையோ பண்ணிட்டு வந்துட்டு இருந்தீங்கன்னா அது முழுமை பெற்ற ருத்ராட்சமா உங்களுக்கு இருக்கும். அபிஷேகம் செய்யறதுக்கு முன்னாடி ருத்ராட்சத்தை ஒரு நாள் முன்னாடியே கழட்டி பன்னீர்ல நாள் முழுதும் ஊற வச்சு அதன் பிறகு நீங்க பூஜை பண்ணிட்டு அணிஞ்சிங்கன்னா அதோட முழு சக்தியும் நல்ல சக்தியும் அதோட வைப்ரேஷனையும் உங்களால உணர முடியும். ருத்ராட்சம் அணியும் போது சொல்லக்கூடிய மந்திரங்கள் நிறைய இருக்கு. அதாவது ஓம் ருத்ர தேவாய நமோ நமக இந்த ஒரு மந்திரம் போதும், அல்லது ஓம் சிவாய நமம் கூட நம்ம சொல்லலாம். ருத்ராட்சத்தை வந்து பாத்தீங்கன்னா உண்மையானது போலியானதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பல வழிமொழிகள் இருக்கு. இதை பற்றி நம்ம வந்து ஆல்ரெடி நிறைய பார்த்துருக்கோம். ருத்ராட்சத்தை வைத்து நம்ம தியானம் செஞ்சோம்னா நம்ம தியானம் செய்யக்கூடிய சக்தியை நம்ம அப்பயே உணரவும் முடியும். பல பேர் வந்து பாத்தீங்கன்னா சக்தி ஏற்றப்பட்ட ருத்ராட்சத்தை வைத்து தெய்வ தன்மையும் அவங்க நினைத்த காரியங்களுமே நடத்தியிருக்காங்க. நான் சொன்ன பூஜை முறைகளா சரியா நீங்க பண்ணிட்டு வந்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க அதை வைத்து தியானம் பண்ணீங்கன்னா
உங்களோட விருப்பங்கள் எல்லாமே நிறைவேற ஆரம்பிக்கும். நம்ம ஒரு இடத்துல இருக்கக்கூடிய நேர்மறை சிந்தனைகள், நேர்மறை அதிர்வுகள் சிறப்பாக இருந்தா, ஒரு ருத்ராட்ச மாலைய ஒரு தட்டின் மேல தொங்கறது போல பிடிச்சோம்னா அது வளம் இருந்து இடமா சுற்ற தொடங்கும். அப்படி இருந்தா நம்ம நினைக்கக்கூடிய காரியங்கள் நல்லதே நடக்கும் அப்படின்னு சில ஐதீகங்கள் இப்ப பரவிட்டு இருக்கு. ஒரு முக்கியமான செயலை நீங்க செய்யறதுக்கு முன்னாடி அது நிறைவேறுமா நிறைவேறாதா அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வைத்தும் பார்ப்பாங்க. இது எந்த அளவுக்கு உண்மைத்துவம் வாய்ந்தது மட்டும் தெரியல. ருத்ராட்சத்தை வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கொஞ்சம் பொய் பித்தலாட்டங்கள் நிறைய வந்துட்டு இருக்கு, டூப்ளிகேட் கொடுத்துட்ருக்காங்க. அதனால நீங்கள் ருத்ராட்சம் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உண்மையான ருத்ராட்சமாக பார்த்து வாங்கி இது பண்ணுங்க. ருத்ராட்சம் எப்படி அணிகிறது, யார் மூலியமா அணிகிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குரு கிட்ட சென்று, குருஸ்தானத்தில் இருக்கிறவர், அது உங்கள் வாதியாரம் கூட இருக்கலாம், இல்லை கோவில் பூசாரியாக இருக்கலாம், இல்லை ஒரு சன்னியாசியாக இருக்கலாம், தீட்சை பெற்ற யாராக கூட இருக்கலாம், அவங்க கிட்ட ருத்ராட்சம் கொடுத்து சிவாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை உச்சரிச்சுட்டே அந்த ருத்ராட்சத்தை அவர் கையால் உங்கள் கழுத்தில் மாட்டிங்கன்னா நல்லது. ருத்ராட்சத்துக்கு சிகப்பு கயிறு, தங்கம், வெள்ளி செயின்ல நம்ம மாட்டி அணிஞ்சுக்கலாம், அது நல்லது தான். கருப்பு கயிற்றில் ருத்ராட்சம் அணியவே கூடாது, நிறைய பேர் இந்த தப்பையும் பண்ணுறாங்க, அது பண்ணாதீங்க. ருத்ராட்சத்தை அணிஞ்சு நம்ம தினமும் குளிக்கும் போது ருத்ராட்சத்து மேலே பட்டு நம்ம உடம்புல படக்கூடிய நீர் வந்து பார்த்தீங்கன்னா கங்கை நீரில் குளித்த பலனை நமக்கு முழுமையாக கொடுக்கும். இதனால ஒவ்வொரு நாளும் நம்ம குளிக்கும் போது புனித கங்கையில் நீராடிய புண்ணியம் நமக்கு முழுமையாக வந்து சேர ஆரம்பிக்கும். ருத்ராட்சத்தை பற்றி நிறைய அறிவியல் உண்மைகள் இருக்கு. ருத்ராட்சம் நம்ம உடம்போட ஒட்டிக்கிட்டு அணியும் போது நம்ம உடம்புக்குள்ள ஏற்படக்கூடிய வினோதமான கிருமிகள் அழிக்க வல்ல சக்தி இதுக்கு இருக்கு. இந்த மனப்பதட்டம், மன அழுத்தம், சக்கரவாதி இருக்கிறவங்க, இதய நோய் இருக்கிறவங்க, புற்றுநோய் இருக்கிறவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா ருத்ராட்சத்து மூலமாக குணமடைய ஆரம்பிச்சிருக்கு. மற்றும் என்னோட அனுபவ உண்மை, எனக்கு தெரிஞ்ச ஒரு பையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவட ஹெல்த் வந்து ரொம்ப அன்ஹெல்த்தியாக இருந்தார், ஏதாவது ஒன்றுனா கூட உடனே அஃபெக்ட் ஆகும். அப்படிப்பட்ட பையன் வந்து பார்த்திங்கன்னா ருத்ராட்சத்தை சக்தி ஏற்றப்பட்டு தொடர்ந்து அவன் வந்து அணிஞ்சிட்டு வந்தான். அப்போ அவன் உடம்பு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் அந்த ஆரோக்கியத்தன்மை அவனுக்கு அதிகரித்தது. ஸோ இதை நான் அனுபவத்தில் நேரடியாகவும் பார்த்தது. நம்ம உடலுக்கு பெரும்பாலான நோய்கள் வர காரண பிரச்சனை எதுன்னா எதிர்மறை எண்ணங்கள் தான் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் குறிப்பிட்டிருக்காங்க. ருத்ராட்சத்தை நீங்கள் அணிஞ்சிட்டு வரும்போது இந்த எதிர்மறை சிந்தனைகள் வந்து பார்த்திங்கன்னா மிக பெரிய அளவு குறைய ஆரம்பிக்கும். இதனால நம்ம உள்ளுணர்வு வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் ரொம்ப 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 சக்தி வாய்ந்ததாக மாற ஆரம்பிக்கும். ருத்ராட்சத்தை அணியறதோட பிரதான நன்மைகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்க உடம்புல இருக்கக்கூடிய பிராண சக்தி விரயமாகாமல் தடுக்கும். பிராண சக்தி எப்போ உங்களுக்கு விரயமாகாமல் தடுக்கப்படுதோ அந்த நேரத்தில் நீங்கள் நினைத்தது அனைத்தையுமே அடைவீங்க. சித்தர்கள் அனைவருமே பிராணசக்தி தான் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா எதிர்மறை சக்திகள், எதிர்மறை அதிர்வுகள் நம்மளை பாதிக்காமல் பார்த்துக்குது. நம்ம பிராணசக்தியை பாதுகாக்கக்கூடிய ஒரு சக்தி வளையமாகவே ருத்ராட்சம் செயல்படுது. அவரோட பிராணசக்தி உச்சத்துக்கு எடுத்து போகணும். ஆன்மீக பாதையில் இருக்கிறவங்க, ஆன்மீக சாதனை தொடர்ச்சியாக செய்யணும்னு நினைக்கிறவங்க, மிகவும் கடினமாக செய்யக்கூடிய சாதனைகள் ஏற்படுத்தக்கூடியவங்களா பிராணசக்தி விரயமாகாமல் பார்க்கணும். ருத்ராட்சம் ஒரு சக்தி வளையமாக்கதா பாதுகாக்க ஆரம்பிக்குது. சாதாரணமாக ஒரு இடத்துல இருந்து மற்றொரு இடத்துக்கு மாறினா தூக்கம் வராத நபர்கள் ருத்ராட்சத்தை அணிந்தா அவங்களோட பிராணசக்தி பாதுகாக்கப்பட்டு அவங்க எந்த இடத்துக்கு சென்றாலுமே சுலபமா தூங்க முடியும். அது ருத்ராட்சத்துக்கு அந்த பலன் இருக்கு. ருத்ராட்சத்தை மேல இருக்கக்கூடிய கோடுகள் அடிப்படையில் ருத்ராட்சங்களோட முகங்களா குறிப்பிடுவாங்க. ஒவ்வொரு முகங்களுக்கும் ஒவ்வொரு சக்தி. மிகவும் சக்தி வாய்ந்தது நம்மளோட பிராணசக்தி காப்பாற்றும். நமக்கு எதிர்மறை சக்தி பிராணசக்தியை மாறும். நேர்மறை மற்றும் எதிர்மறை அல்லாத பிராணசக்தியை நமக்கு கொடுக்க ஆரம்பிக்கும். இது நம்மளோட வாழ்க்கையில நமக்கு மிகப்பெரிய அளவு நன்மையை கொடுக்கும். அதுக்கு நான் சொன்ன மாதிரி நீங்க சக்தி ஏற்றி பயன்படுத்துறீங்கன்னா ருத்ராட்சத்துல உண்மையான பலன் கிடைக்கும். எனக்கு தெரிஞ்சு உண்மையான ருத்ராட்சம் எங்கே கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா குன்னூரில் சிம்ஸ் பார்க்கில் ருத்ராட்ச மரம் ரெண்டு இருக்குது. அங்கே போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ருத்ராட்சம் கிடைக்கும். நான்லாம் போனப்போ வந்து பார்த்திங்கன்னா கீழேருந்தே எடுத்தேன், அந்தளவுக்கு எனக்கு வந்து கிடச்சிது. உங்களுக்கு கடலோட அருள் இருந்தால் அந்த மரத்துக்கிட்டே உங்களுக்கு கிடைக்கலாம், இல்லை அங்கே கூட நீங்கள் வாங்கிக்கலாம். நன்றி, வணக்கம்.